शरदिंदु सुंदर रुचि चेतसी सामे गिराम देवी गिराम देवी अपरित्यतम अर्थान अखिला प्रकाशयतु। व्यभिचारी பாவங்கள் பார்த்துட்டுறோம், அதுல வந்து ஒரு அஞ்சு பண்ணோம் போன கிளாஸ். இன்னைக்கு பாப்போம் எவ்வளவு முடியறதோ. உக்ரத்தால இருந்து ஆரம்பிக்கணும். சோ உக்ரதானுடைய டெஃபினிஷன் என்னன்னா, சௌரிய அபராதாதி பவம் பவேத் சண்டத்வம் உக்ரதா தத்ர ஸ்வேத சிரஹ்கம்ப தர்ஜனா தாடனாதி தாடனாதயஹ. இப்ப எல்லா வெபிச்சாரி பாவங்களுக்குமே நான் ஒரு சும்மா ஒரு க்ளூ மாதிரி கொடுக்கறேன், நீங்க வந்து அத ஒரு சார்ட் கூட போட்டு எழுதி வச்சுட்டுலாம். எப்படின்னா, முதல்ல வந்து எதனால உண்டாகிறது, ஹேத்து என்ன, அதுக்கப்புறம் அதனுடைய லட்சணம் என்ன, அதுல இருந்து என்ன நடக்கிறது காரியம். சோ மூணு விஷயமா இங்க வந்து ஒவ்வொரு காரிக்கையிலயும் ஒவ்வொரு டெபினிஷன்லயும் போட்டிருக்காரு. சோ முதல்ல வந்து சௌரியம், நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வீரத்தனம் அல்லது அபராதம், யாராவது நமக்கு வந்து ஒரு தவறு பண்ணிட்டா இதனால உண்டாகிறது உக்ரதா. உக்ரதானா என்னது, சண்டத்துவம், ஒரு பயங்கரத்துவம் அப்படிங்கிறது அதனுடைய லட்சணம். சோ ஆக்சுவலி பார்த்தோம்னா உக்ரதா இஸ் ஈக்குவல் டு சண்டத்துவம் தான் அதனுடைய லட்சணம். அதுக்கு ஹேத்து என்ன, சௌரியம் அல்லது அபராதம், இல்ல மத்த விஷயங்களும் இருக்கலாம். அதுல நமக்கு ஆதி பதத்தினால ஏதாவது கீழே கொடுத்திருப்பார், பராபவம், தட் இஸ் ஒருத்தர் வந்து நம்மள ஏமாத்திட்டா, இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். இன்னொருத்தர் நமக்கு வந்து ஒரு தவறு பண்ணிட்டா, ஒரு அபகாரம் பண்ணிட்டா, ஒரு பிட்ரேயல், இதுக்கெல்லாமும் இதனாலையும் உண்டாகலாம் உக்ரதாங்கிறது. இந்த உக்ரதாவனுடைய ரிசல்ட் என்ன, காரியம் என்ன அப்படின்னா, அப்படியே உடம்பு வேர்த்து போறது, ஸ்வேத சிரக்கம்ப பயங்கரமா வேகமா ஆற்றா, தர்ஜனம் மிரட்டுறது, தாடனம் அடிக்கிறது, இதெல்லாம் இந்த உக்ரதாவனுடைய காரியம். சோ எவ்ரி விபிச்சாரி பாவங்களை நீங்க வந்து 33 இந்த மாதிரி பிரிச்சுடலாம், அதுதான் அதனுடைய லட்சணம். சோ எதனால உண்டாருது, ஹேத்து என்ன, அதுக்கப்புறம் அதனுடைய லட்சணம் என்ன, அதனுடைய காரியம் என்ன அப்படின்னு பிரிச்சுருக்கோம். ஓ இது ரொம்ப அழகா இருக்கு, சௌரியமா போச்சு. ஹேத்து வந்து எய்தர் சௌரியம் ஆர் அபராதம், அபராதம். ஆமா, லட்சணம் வந்து உக்ரதா, அதுக்கு வந்து ஒரு வேகம், சண்டத்துவம். வேகம் உக்ரதாங்கிறது தான் பேரு, சம்யா. சோ சண்டத்துவம்ங்கிறது அந்த வேகம், பயங்கரத்துவம், அதுதான் லட்சணம், டெஃபினிஷன். உதாரணம் என்ன, பிரணயி சகி சலீல பரிஹாச ரச அதிகதைஹி லலித ஷிரீஷ புஷ்ப ஹனனைரபி தாம்யதி யத் வபுஷி வதாய தத்ர தவ சஸ்திரம் உபக்ஷிபதஹ பதது ஷிரசி அகாண்டம் அகாண்ட யமதண்டஹா இவ ஏஷ புஜஹ. ஓ இது வந்து மாலதி மாதவத்துல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இதனுடைய இது போட்டிருக்கார், மாலதி மாதவே மாலதீம் ஹந்தும் உத்யதம் அகோர கண்டம் பிரதி மாதவசிய உக்திஹி. இது இது வந்து மாலதி மாதவம்ங்கிற ஒரு பிரகரணம் பௌபூதி எழுதியிருக்காரு, 10 ஆக்ட் பிளே அது. அதுல வந்து ஒரு ஸ்மசானத்துல வந்து அகோர கண்டன்னு ஒரு பிசாசு மாதிரி ஒண்ணு, அது வந்து மாலத்திய அடிக்கிறதுக்கு போகிறது. அந்த மாலத்திய வந்து நீ எதுக்காக அடிக்கிறன்னு சொல்லி மாதவன் அவனை கண்டு ஒரு உக்ரமா பேசுறான், என்ன யமனுடைய தண்டம் மாதிரி இருக்கக்கூடிய என்னுடைய கையை உன் மேல விழட்டும் அப்படின்னுட்டும் அவன் கத்துறான். சோ ஒரு தன்னுடைய சண்டத்துவம், பயங்கரத்துவத்தை காமிக்கிறான். அது என்ன என்னன்னு சொல்லி காமிக்கிறான்னா, பிரணயி இவளுடைய சரீரம், மாலத்தியினுடைய சரீரம் என்னன்னா ரொம்ப ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய அவளுடைய சகி, பிரணயி சகி, ரொம்ப தோழி, ஆத்மார்த்தமா இருக்கக்கூடிய ஒரு சகி என்ன பண்றான்னா, சலீல விளையாட்டாக பரிஹாச கேலி பண்றதுக்காக அந்த ரசத்தினால அதிகதைகி அதனால் அவளால அடையப்படுகின்றது. எப்படின்னா இந்த சகி என்ன பண்றா, ரொம்ப ஃப்ரெண்டு தான், ஆனா அவளுக்கு என்னன்னா என்னமோ ஒரு கேலித்தனமா புஷ்பத்தை தூக்கி அவன் மேல போடுறான், ஷிரீஷ புஷ்பம். ஷிரீஷ புஷ்பம் ரொம்ப மென்மையான ஒரு புஷ்பம், இருக்கிறதுக்குள்ள தும்பப்பூ மாதிரி. சோ அந்த ஷிரீஷ புஷ்ப ஹனனைஹி லலித ஷிரீஷ புஷ்ப ஹனனைஹி
ரொம்ப விளையாட்டாக மென்மையான ஒரு சிரேஷ புஷ்பத்தினுடைய அடித்தல்களினால் எது தாம்யதி, யாருடைய சரீரமானது அப்படியே வாடி போயிடுறதோ, இந்த மாலதியினுடைய சரீரம் விளையாட்டா என்ன பிரணயி சகின்னு வேற போடுறாரு. ஆத்மார்த்தமா இருக்கக்கூடிய சகிங்கிறச்சு அவ வேணும்ட்டே பலாருன்னு அடிக்க மாட்டா. சோ ரொம்ப பரிகாசமா வந்து மென்மையா தூக்கி போடுற புஷ்பம் கூட அவருக்கு அப்படியே உடம்ப ரொம்ப வாட்டும். அப்பேற்பட்டி அந்த தத்ர வபுஷி அந்த ஒரு மாலதியினுடைய சரீரத்தில் தவ சஸ்திரம் உபக்ஷிபதா, சஸ்திரம் உபக்ஷிபதா தவ சஸ்திரம் ஆயுதத்தை போட ஆசைப்படுகின்ற உனக்கு உன்னுடைய தலையில் சிரசி அகாண்ட யமதண்டஹா ஏஷஹா புஜஹா பாது, ஏஷஹா புஜஹா என்னுடைய கை இருக்கே இது வந்து ஒரு அகஸ்மாத்தா வந்த ஒரு யமதண்டம் காலதண்டம் மாதிரி இருக்கு, அது உன் தலைமையில படட்டும் அப்படின்னு சொல்லு. ஓங்கி அடிக்க போறேன், ஓங்கி அடிக்க போறேன்னு அர்த்தம். உனக்கு வந்து துளி கூட ஒரு இதுவே இல்ல, ஏன்னா அவளுடைய சரீரம் அவ்வளவு மென்மையானது, புஷ்பத்தினுடைய அடித்தல கூட தாங்க முடியாது. அந்த புஷ்பம் கூட ரொம்ப யாரோ எனிமினால போடப்பட்டது இல்ல, ஒரு ஆத்மார்த்தமா இருக்கக்கூடிய ஒரு சகி, இவளிடத்துல ஆசை கொண்ட ஒரு சகியினால விளையாட்டாக பரிகாசத்திற்காக போட்டதாக இருந்த பொழுதிலும் அவ அந்த அந்த சரீரமானது அப்படியே வாடி போகும், தாம்யதி ரொம்ப வாடி போகும். அப்படி அப்படிப்பட்ட சரீரத்துல வதாய கொல்லுவதற்காக நீ ஒரு சஸ்திரத்தை தூக்கறியே, உன்னுடைய தலையில என் கை படட்டும் அப்படின்னு ஒரு உக்ரமா பேசுறான் மாதவன். என்ன சோ மாதவசிய சண்டத்துவம் அத்ர பிரதீயதே. நெக்ஸ்ட் வந்து மோகா. மோகாங்கிறதுக்கு டெபினிஷன் இப்போ கொடுக்கிறார். மோகோ விசித்ததா பீதி துக்க ஆவேக அனுச்சிந்தனைஹி மூர்ச்சனா அஜ்ஞான பதன பிரமண அதர்சனாதி கிருது. இது மோகாங்கிறதுனுடைய டெபினிஷன் என்ன, விசித்ததா அதுதான் லட்சணம். லட்சணம் வந்து விசித்ததா, சித்தம் இல்லாமல், சித்தம் நினைவை இழக்கிறதுங்கிறது தான் மோகா. எதனால நினைவை இழக்குவோம் இழப்போம் அப்படின்னா அதுக்கு ஹேத்துக்கள் என்ன, பீதி துக்க ஆவேக அனுசிந்தனம். பீதி பயம், துக்கம் வருத்தம், ஆவேகா ஒரு பரபரப்பு, அல்லது அனுசிந்தனம் திருப்பி திருப்பி ரொம்ப ஜாஸ்தி யோசிக்கிறது, இதனால உண்டாகிறது மோகா அல்லது நினைவிழக்கிறது. அதோட காரியம் இல்லையா, காரணம் திருப்பியா விபத்தியில இருக்கிறது எல்லாமே காரிய காரணம் ஹேது. திருத்தியா சோ இங்க திருத்தியா பகுவச்சனத்துல இருக்கிறதோ இல்லன்னா முந்தின ஸ்லோகத்துல உங்களுக்கு வந்து பஞ்சமியில இருந்திருக்கும், அந்த பஞ்சமியில இருக்கிறதையோ நம்ம வந்து இதுவா இல்லன்னா பவம் அப்படிங்கிறோம், அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து காரணம்னு எடுத்துக்கணும் அல்லது ஹேத்து. சோ பீதி பய காரணமாக மோகம் ஏற்படலாம், துக்கம் காரணமாக நம்ம நினைவு மோகம் ஏற்படலாம், இல்ல ஆவேகம் பரபர பயங்கரமா ஒரு ஆவேசத்தோட பண்றச்சு அப்படியே மூர்ச்சை அடைஞ்சு விழுந்துடலாம். இதுதான் அந்த நினைவை இழக்கிறது, லூசிங் கான்சியஸ்னஸ்ங்கிறது தான் அதனுடைய டெபினிஷன். இதெல்லாம் காரணங்கள், அதனால ஏற்படக்கூடியது என்னன்னா மூர்ச்சனா மூர்ச்சை அடைஞ்சிடுறது, அஜ்ஞானம், ஒரு என்ன பண்றோம் ஏது பண்றோம்னே தெரியாது அஜ்ஞான தசை, அதுக்கப்புறம் பதனம் விழறது ஃபால் டவுன், அதுக்கப்புறம் பிரமணம் தலை சுத்துறது, இல்லைன்னா அதர்சனம். அதர்சனம்னா அங்கிருந்து அப்படியே வந்து காணா போயிடுறது, ஒளிஞ்சு ஒளிஞ்சுன்றது, அல்லது அப்படியே இருக்கிற இடத்துல இருந்து போயிடுறது அதர்சனம். ஆறு அதர்சனம்ங்கிறச்சு தனக்கு வந்து எதுவுமே கண்ணுல தென்படவில்லை, ஒரு பிளைண்ட்னஸ் எடுத்துக்கலாம் அதர்சனம் பிளைண்ட்னஸ். இது எல்லாத்தையும் கிருத்து அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, தர்சனாதி கிருத்து அப்படின்னு ஸ்லோகத்துல போட்டிருக்கிறதுனால கிருத்து. ஆமா, கிருத்து அதை செய்யறது காரியம், இது எல்லாம் அதனுடைய காரியம். இதோட இதோட ஹேத்து என்ன, ஹேத்து தான் பீதி துக்க ஆவேக அனுசிந்தனை, அந்த அதுதான். இதுக்கு உதாரணம் அது எதனால்ங்கிறது தான் ஹேத்து. ஹேத்து ஆமா. ஓகே,
எதனால் ஓகே ஓகே இதுக்கு டெஃபினிஷன் இது உதாரணம் சொல்றது எங்கன்னா தீவிர அபிஷங்க பிரபவேன விருத்தி மோகேன சம்ஸ்தம்பயதா இந்திரியாணாம் அஜ்ஞாத பர்த்ர வியசனா முகூர்த்தம் கிருத உபகாரா இவ ரதிர் பபூவ ரதிஹி இது மன்மதன் குமார சம்பவத்துல வந்து நாலாவது சர்க்கத்துல மன்மத தகனம்க்கு அப்புறம் மன்மதனை எரிச்சதுக்கு அப்புறம் சிவன் வந்து மறைஞ்சு போயிடுறார் அப்போ ரத்தியினுடைய விலாபம் ரொம்ப வசத்தியான ஒரு ஒரு செக்ஷன் அது அந்த அதுல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது தீவிர அபிஷங்க பிரபவேன தீவிர ரொம்ப ஒரு தீவிரம்னா சோடும் அசக்கியம் நம்மளால பொறுத்துக்கொள்ள முடியாத ஒரு அபிஷங்க தனக்கு வரக்கூடிய துக்கம் ஒரு அதனுடைய பிரபவா அதனால் ஏற்படுகின்ற பிரபவேன மோகேன சோ ரொம்ப ஒரு தீவிரமான அவளால பொறுத்துக்க முடியாத துக்கம்ங்கிறது என்ன தன்னுடைய கணவனான மன்மதன் எரிஞ்சது அந்த ஒரு பிரிவினை காரணமாக பிரபவேன மோகேன மோகேன இந்த கணவனிடமிருந்து பிரிஞ்சு இருக்கிறதுங்கிற ஒரு பொறுத்துக்க முடியாத துக்கம் காரணமாக அவளுக்கு வந்து ஒரு நினைவை இழந்துட்டான் ஷி லாஸ்ட் ஹர் கான்ஷியஸ்னஸ் அந்த மோகம் அது என்ன பண்ணிட்டுன்னா இந்திரியாணாம் விருத்திம் சம்ஸ்தம்பயதா இந்திரியாணாம் இந்திரியங்களுடைய விருத்திம் போக்கை சம்ஸ்தம்பயதா ஸ்தம்பயதி அப்படியே வந்து ஒரு ஸ்தம்பம் போல நம்மள வந்து அதை நிறுத்தி வச்சுடும் இந்திரியங்களுடைய போக்கே இல்லாமல் அவன் நினைவை இழந்து அஜ்ஞாத பர்த்ரு வியசனாசி இந்திரியங்களுடைய போக்கு இருந்து அதான் மனசனுடைய போக்கும் இருக்கும் அவளுக்கு வந்து அந்த துக்கம்ங்கிறது புலப்படும் அவளுக்கு ஒரு க்ஷணம் என்னாச்சு தன்னுடைய பர்த்ரு வியசனம் கணவனுக்கு ஏற்பட்ட அந்த துக்கம்ங்கிறது தெரியாம போயிடுது இத வந்து காளிதாசர் எப்படி சொல்றாருன்னா ஒரு க்ஷணம் கிருத உபகாராயிவ அவளுக்கு ஒரு பெரிய உபகாரம் வந்த மாதிரி இருந்ததான் ரதி ஒரு க்ஷணம் கணவனுடைய துக்கத்தை மறந்து நின்னாலும் இல்லையோ இல்லைன்னா கான்ஸ்டன்டா அந்த துக்கம் அவளை போட்டு படுத்தின்றே இருக்கு அதை வந்து பொறுத்துக்கவே முடியாத இருந்தது இந்த மோகம் வந்து ஷி லூசஸ் ஹர் கான்ஷியஸ்னஸ் சோ ஒரு க்ஷணம் அந்த துக்கத்தை மறந்துட்டு இருக்கால அதான் அந்த கவியலுக்குலாம் உண்டான ஒரு ரொம்ப அழகா அதை சொல்லிருக்கு தீவிர அபிஷங்க பிரபவேன ரொம்ப பொறுத்துக்க முடியாத ஒரு துக்கத்தினால ஏற்பட்ட மோகத்தினால அந்த மோகம் இவளுக்கு ரதிக்கு வந்து ஒரு உபகாரத்தை செஞ்சதாக ஆயிடுத்தான் என்னத்தினாலன்னா இந்திரியானாம் விருத்திம் சம்ஸ்தம்பயதா இந்திரியங்களுடைய போக்க ஒரு க்ஷணம் நிறுத்தின காரணத்தினால அஜ்ஞாத பர்த்ர வியசனா கணவனுக்கு நடந்த ஒரு சம்பவம் அவளுக்கு வந்து தெரியல அதனுடைய நினைவு இல்ல அவளுக்கு ஒரு முகூர்த்தம் முகூர்த்தம் ஒரு க்ஷணம் என்னாச்சு கிருத உபகாரா ஏவ ரதிஹி பபூவ இவ ஒரு உபகாரம் செய்யப்பட்டவள் போல் ஆனால் ரதி ஒரு க்ஷணம் அவளுக்கு வந்து ஒரு உபகாரம் வந்த மாதிரி இருந்துச்சு பிரபவேண விருத்திம் மோகேன சம்சம்பயதா இந்திரியாணம் அஜ்ஞாத பர்த்ர வியசனா முகூர்த்தம் கிருதோபகாரேவ ரதிர் பபூவ அவனுக்கு அந்த தன்மயத்துவம் இருக்கிறதுனாலதான் கவிகளுக்கு யாரு கேரக்டரோ அந்த கேரக்டரா அவன் வந்து மாறி யோசிக்கிறான் அதனாலதான் அவனுக்கு அப்பதானே அவளுக்கு unless they feel it out the emotion comes out varade they feel themselves in their shoes mbale and mari avalodi illa irundathal dhaan they feel the thing feel it and அடுத்தது விபோதஹ விபோதஹாங்கிறச்சு நித்ரா அபகம ஹேதுபியா இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும் எது ஹேத்துன்னு அதுலயே அவர் வந்து வார்த்தைய போட்டுட்டார் நித்ரா அபகம ஹேதுபியா அப்படின்னு நித்ரா தூக்கத்தினால அல்லது அபகமம் இதெல்லாம் விபோதஹானா நித்ரா அபகமாங்கிறது ஒன்னா எடுத்துக்கணும் ஒரே வேர்டா எடுத்துக்கணும் இது என்னன்னா விபோதஹானா விழித்தல்னு அர்த்தம் முழிச்சுக்கிறது மோகம் சொல்றார் மோகம் கரிச்சு நினைவை இழந்து போறது இங்க வந்து முழிச்சுக்கிறது விபோதா அப்படின்னு மூர்ச்சையானதுக்கு அப்புறம்னு மாத்திரம் இல்ல இங்க வந்து தூக்கத்துல இருந்து முழிச்சுக்கிறது கூட இருக்கலாம்
உதாரணம் பார்த்தோம்னா அவ வந்து ரதி சம்போகம் முடிஞ்சு ரதி கேலி முடிஞ்சு முழிச்சுக்கிறது அதுவும் அதனால நித்ரா அபகம ஹேதுப்யா தூக்கம் விலகிறது காரணத்தினால் விபோதகா சேதன ஆகமஹா விபோதகாங்கிறது த நேம் ஆஃப் த விபச்சாரி பாவம் சேதன ஆகமஹா நினைவு வருகிறது அவளுக்கு நினைவு வந்துடுறது அதுதான் அவங்களுக்கு வந்து விபோதகான்னு அர்த்தம் இது என்னத்தை உண்டு பண்றது நமக்கு தூக்கத்துல இருந்து எழுந்த உடனே என்னெல்லாம் காரியம் அப்படிங்கறத ரெண்டாவது ஜிரும்பா ஜிரும்பாங்கிறச்ச கொட்டாவி விடுறது அங்க பங்க அங்கங்களை வந்து ஒரு வளர்ச்சிக்கிறது சோம்பேறி முறிக்கிற சோம்ப முறிக்கிறோம் இல்லையோ அதுக்கு அங்க நயன மீலனம் கண்ணை வந்து மூடி மூடி திறக்கிறது உண்மீலனம்னா திறக்கிறது நயன மீலனம் உண்மீலனம் திருப்பி திருப்பி மூடி திறக்கிறது அதுக்கப்புறம் அங்க அவலோகனம் அங்கங்களை பாத்துக்கிறோம் இப்படி கைய பாக்குறோம் காலை பாக்குறோம் ஒரு நிமிஷம் இப்படி கைய ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி எல்லாம் பண்றோம் கைய பாப்போம் அதெல்லாம் வந்து தூக்கம் விலகின உடனே நமக்கு நினைவு வந்த உடனே நம்ம பார்க்கக்கூடிய காரியங்கள் இதுக்கு விபோதஹான்னு பேரு யதா சிர ரதி பரிகேத பிராப்த நித்ரா சுகானாம் சரமமபி சயித்வா பூர்வமேம பிரபுத்தாஹ அபரிச்சலித காத்ராஹ குருவதே ந பிரியாணாம் அசிதில புஜ சக்ராஸ்லேஷ பேதம் தருண்யஹா தருண்யஹா பெண்கள் பிரியாணாம் பிரியர்களோட நாயகர்களுடன் கூட அவ வந்து படுத்து எழுந்ததுக்கு அப்புறம் முழிச்சுக்கிறா எழுந்தல இன்னும் முழிச்சுக்கிறா ஆனா அவர்களுடைய இது தழுவுதல்ல இருந்து இவ வந்து வள்ளியே வரல அவ ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கா இந்த நாயக்கன் எல்லாம் வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறா பெண்களை அந்த ஆலிங்கனத்துல இருந்து தூக்கத்துல இருந்து எழுந்த பிறகு கூட விழிப்பு வந்த பிறகு கூட அவ அந்த ஒரு கட்டின் இருக்கிறதுல இருந்து பிரிஞ்சுட்டு வரல ஏன்னா அந்த தூங்குறவாளை எழுப்ப வேண்டாமேங்கிறதுனால விலகறது இல்ல தருண்யகா பெண்கள் அபரிச்சலித காத்ராஹா குருவதே அபரிச்சலித காத்ராஹா தன்னுடைய சரீரத்தை நகர்த்தாமல் துளி கூட அசைவற்று பரிச்சலித்தம்னா நகர்றது அபரிச்சலித்தம்னா நகராமல் இருக்கக்கூடிய சரீரங்களை கொண்டவர்களாக அந்த பெண்கள் பிரியாணாம் பிரியர்களுடைய அசிதில அசிதிலங்கிறச்சு சிதிலம்னா வில சிதிலமா இருக்கிறது அசிதிலம்னா நல்ல திருடம் திருடமாக புஜ சக்கரவாள ஆஸ்லேஷ புஜங்களினுடைய ஆஸ்லேஷ ஆலிங்கனம் அதனுடைய பேதம் உடைத்தலை குருவத்தை செய்யவில்லை ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கிறது இவா விடல அபரிச்சலித காத்ராக துளி கூட தன்னுடைய சரீரத்துல அசைவில்லாமல் இருக்கக்கூடிய இந்த பெண்கள் பிரியர்களுடைய ஒரு ஆலிங்கனத்தை விடுவதில்லை எப்பேற்பட்ட பிரியர்கள் அப்படின்னா சிர ரதி பரிகேத வெகு காலம் ரதி செய்ததுனால வெகு காலம் சேர்ந்து இருந்த காரணத்தினால பரிகேத ரொம்ப சிரமம் அடைந்த பிராப்த நித்ரா சுகானாம் அதற்கு பிறகு வந்து தூக்கத்தினுடைய ஒரு சுகத்தை அடைந்தவர்களான அந்த பிரியர்கள் அதனாலதான் அவளை வந்து ஐயோ பாவம் தூங்குறாளே அவளை இது பண்ண வேண்டாம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் இந்த பெண்களும் எப்படின்னா சரமாபி சயித்வா இரவினுடைய கடைசி பாகம் வரையில் தூங்கிவிட்டு பூர்வமேவ பிரபுத்தாக முன்னாடியே மீழ்ச்சுண்டுட்டா அந்த நாயகர்கள் தன்னுடைய கணவன்மார்களுக்கு முன்னாடியே பிரபுத்தாக விழித்தவர்களான தருண்யா பெண்கள் ஆஸ்லேஷ பேதம் ந குருவதே அவர்களுடைய ஆலிங்கனத்தை விடுவதில்லை சோ இதுல நித்ரா அபகம ஹேது அது வந்துருத்து அதனால இவ என்ன பண்றான்னா அங்க நயன மீலனம் கண்களை திறக்கிறார்கள் ஆனா அசையறதில்ல அப்படின்னு சொல்ற அவ்வளவுதான் இந்த நித்ரா நாசகா விபோதகாங்கிறது மாத்திரம் இங்க வந்து நமக்கு டிஸ்கிரைப் பண்ணிருக்கேன் தருணீனாம் சமய நியமாது லோச்சனாது மீலனகாரி சேத்தன ஆகமஹா சோ சேத்தன ஆகமம் மாத்திரம் அவளுக்கு வந்திருக்கு அவ்வளவுதான் அடுத்தது ஸ்வப்னஹா ஸ்வப்னம்ங்கிறது என்ன நித்ராம் உபேதஸ்ய விஷய அனுபவஸ்து யஹா கோபாவேக பய க்ளானி சுக துக்காதி காரகஹா
ஃபர்ஸ்ட்ல இப்ப என்ன எடுத்து நித்ராம் உபேதஸ்ய நித்யஹ நித்ராம் உபேதஸ்யங்கறது தூக்கம் வந்துருது ஒருத்தனுக்கு அப்ப அதுதானே ஹேது ஆயிடுது ஆமா அப்பதானே சொப்பனம் வரும் சொப்பனம் வரும் இதுல என்ன கிளியரா புரியுது நமக்கு ஹேது எதுன்னுட்டு அதுக்கப்புறம் சொப்பனம்ங்கிறது என்ன விஷய அனுபவா நித்ரையில விஷயத்தை அனுபவிக்கிறோம் தூக்கத்தில் அனுபவிக்க கூடிய விஷயம்ங்கிறது தான் சொப்னஹா அதுதான் அதுடைய லட்சணம் நித்ராயாம் விஷய அனுபவா ஏவ லட்சணம் அடுத்தது காரகா சோ காரியம் என்ன கோபம் வரலாம் நம்ம யாரையாவது வந்து கோவிக்கலாம் ஆவேகம் ஒரு பரபரப்பு வரலாம் ஆவேசம் வரலாம் இல்ல பயம் எதையோ பார்த்துட்டோம் பயம் வரலாம் நைட்மேரா இருந்து தியானி சோர்வு ஏற்படலாம் ரொம்ப நேரம் நம்ம வந்து ரொம்ப கலக்கல சொப்பனம் வந்துட்டே இருந்ததுன்னா ஒரு சோர்வு ஏற்படும் அதுக்கப்புறம் சுகம் துக்கம் எது வேணாலும் என்ன வேணா வரலாம் இத்தியாதி காரகா நித்ராம் பிராப்த புருஷகா யஹ பதார்த்த அனுபூதி ச ஸ்வப்னோ அதுச்சதே அஸ்மின் கோபாவேகாத்யநேகம் பாவா பவந்தி அநேக பாவா பவந்தி ஆமா அதெல்லாம் வரும் உதாரணம் மாம் ஆகாஷ பிரணிஹித புஜம் நிர்தயாஸ்லேஷ ஹேதோ லப்தாயாஸ்தே கதமபி மயா ஸ்வப்ன சந்தர்ஷனேன பஷ்யந்தீனாம் ந கலு பவுஷஃ ந ஸ்தலீ தேவதானாம் முக்தா ஸ்தூலாஹ தரு கிசலயேஷு அஸ்ருலேஷா பதந்தி மேகசந்தேஷத்துல இது வந்து மேகசந்தேஷத்துல அந்த யக்ஷன் வந்து சொல்றான் ஸ்வப்ன சந்தர்ஷனேன ஸ்வப்னத்துல வந்து பாக்குறதுனால நீ உன்னை பாத்துடுற யக்ஷிய பாத்துட்டு கைய நீட்டிடுறேன் ஆனா அதுக்கப்புறம் காணும் சொப்னமோ இல்லையோ அதுக்கு அந்த பிரிவினையினால அப்படியே கண்ணுல இருந்து முத்து போல வந்து ஜலங்கள் கொட்டுறது அதை இந்த வனஸ்தலி தேவதாக்கள் எல்லாம் பாக்குறா அப்படிங்கிற அதனால மாம் ஆகாஷ பிரணிஹித புஜம் நிர்தயாஸ்லேஷ ஹேதோஹோ லப்தாயாஹ தே கதமபி கதமபி எப்படியோ கஷ்டப்பட்டுச்சு இவனுக்கோ தூக்கமே வரல ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு தூக்கம்னு ஒண்ணு வந்து அதுல ஒரு சொப்பனம்னு வந்து அந்த சொப்பனத்துல நீ கிடைச்சாயாக நீ அடைஞ்ச அந்த எதுனாலன்னா சொப்ன தர்ஷ சந்தர்ஷனேன தூக்கத்தில் பார்க்கும் காரணத்தினால சொப்னத்தை பார்த்த காரணத்தினால சொப்னத்தை பார்த்ததுனால மயா என்னால் உன்னுடைய ஒரு இது கிடைச்சது எனக்கு நிர்தய ஆஸ்லேஷ ஹேதோஹோ லப்தாயாக துவயா தே மம ஆகாஷ பிரணிஹிதம் புஜம் சரி வந்து ஆகாஷ பிரணிஹிதம் புஜம் ஆகாசத்தை நோக்கி என்னுடைய கையானது பிரணிஹிதம்னு நீட்டப்பட்டது நான் நீட்டினேன் எதுக்குன்னா உன்னுடைய ஆஸ்லேஷ ஹேதோகோ தயவே இல்லாத நீ வந்து அப்படி ஒரு திருடமா ஆலிங்கனம் பண்ணிட்டியே அந்த காரணத்துக்காக நான் என் கைய நீட்டினேன் என்னாச்சு முக்கா ஸ்தூலாக ந பஷ்யந்தி நாம சோ இங்க வந்து ஒன்ன காணும் அங்க சொப்பன சந்தர்ஷம் இல்லையோ என்ன பாக்காத எனக்கு என்ன எடுத்துனா இங்க தேவதைகள் எல்லாம் என்ன பாத்துட்டு இருக்கா இந்த தேவதைகள்லாம் வந்து அவர்கள என்ன பண்ண முடியும் என்ன ஹெல்ப் முடியும் இந்த வன தேவதைகள்லாம் அதனால வந்து அப்படியே இக்னோர் பண்ற மாதிரி பாத்துட்டு இருந்தாலும் தேவதானாம் பஷ்யந்தீனாம் அப்படின்னு அங்க சக்தி குறிச்சு அவே இருக்கிறச்சு என் கண்ணுல இருந்து ஜலம் கொட்டிண்டே இருந்தது முத்து போல பெருசு ஏன்னா அவ அந்த அந்த எக்ஷன் வந்து பூமியில இருக்கா இல்லையா அவள் வந்து அந்த இதுல இருக்கா இல்லையா நீட்டான் கையா அது வரைக்கும் சோ முக்தா ஸ்தூலாக நல்ல ஸ்தூலமான முத்துக்கள் அஸ்ருலேஷாக முத்துக்கள் போல இருக்க முத்துக்கள் போல பெருசு பெருசா இருக்கக்கூடிய அஸ்ருலேஷாக அஸ்ரு கணங்கள் தரு கிசலையேஷு மரங்களினுடைய தளிர்களில் பதந்தி விழுகின்றன சோ ஸ்வப்னத்துல ஒன்ன பாக்க மயா என்னால் கதமபி எப்படியோ கஷ்டப்பட்டு மகதா கஷ்டேன ஸ்வப்ன சந்தர்ஷனேன ஸ்வப்னத்தை பார்த்த காரணத்தினால என்னாச்சு லப்தாயாக தே நீ கிடைச்ச
அதுக்கப்புறம் நிர்தயா ஆஸ்லேஷ ஹேதோகோ ஒன்னா ஆலிங்கனம் பண்ணிக்கணுங்கிற காரணத்தினால ஆகாஷ பிரணிஹித புஜம் ஆகாஷத்தின் கையை தூக்கி என்னை மாம் இந்த பெண்கள் எல்லாம் பார்த்தா என்னோட இவெல்லாம் பார்த்துட்டே இருந்தா அப்படிங்கிற அப்போ என்னுடைய கண்ணுல இருந்து அப்படியே அந்த வனதேவதைகள்லாம் பார்த்துட்டே இருக்கிறச்சு குறைச்சல் கொஞ்சம் நஞ்சம் இல்ல ஏராளமான ஒரு கண்ணீர்கள் வந்தன பகுஷஹா இது ந அப்படின்னா ஏராளமாக அர்த்தம் சோ பகுஷஹான பலமுறை ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல பலமுறை உன்னை வந்து இந்த மாதிரி சொப்பனத்துல பார்த்துட்டு கையை நீட்டினப்போ அப்படியே வந்து நீ அடையாத என் கண்ணில இருந்து வெறும் ஜலம் தான் வந்தது அது இந்த வனதேவதைகள் தான் சாட்சிமா அடுத்தது வந்து அபஸ்மாரகா அபஸ்மாரகாங்கிறச்சு ஒரு மாதிரி மனஹா க்ஷேபஹா து அபஸ்மாரகா மனஹா க்ஷேபஹாங்கிறச்சு மனசஹா க்ஷேபஹா மனது வந்து வேற எதையோ ஒரு நினைச்சுண்டு மறந்து போயிடுறது அது அபஸ்மாரகா இந்த இடத்துல சில காரணத்தினால நமக்கு வந்து ரோகத்தினாலையும் ஏற்படலாம் அந்த அபஸ்மாரங்கிறது டெஃபினட்டா அம்னீஷியான்னு பட் சில சமயம் ஐயோ எனக்கு ஞாபகம் இருந்தது இங்க இருக்கு மறந்து எடுத்துருவோம் ஏற்படலாம் இன்னொன்னு ஏதாவது ஒரு டிசாஸ்டர் நம்மளை சுத்தி வர்றச்சு ஒரு பத்தின் எறியறதோ இல்ல பூகம்பம் ஏற்படுறது சட்டுன்னு நமக்கு என்ன பண்ணணும்ங்கிறது மறந்து போயிடும் என்ன பண்ணணும் அப்படிங்கறது மனசு வேற ஒண்ணத்துல வந்து நமக்கு கான்சென்ட்ரேஷன் போயிடுதுன்னா பிரகிருதம் மறந்து போயிடும் அதுவும் அபஸ்மாரக சோ மனஹா க்ஷேபஹா து அபஸ்மாரக கிரஹாதி ஆவேசனாதிஜஹ இல்லையா கிரஹாதி ஆவேசனாதிஜஹ கிரகங்களினுடைய ஒரு சஞ்சாரம் அதனுடைய வைஷமியம் இதனால ஏற்படக்கூடியது கிரகம் தாத்து இல்ல நம்மளுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய தாத்துக்கள் அதாவது ஆயுர்வேதத்துல வந்து சப்த தாத்துன்னு சொல்லுவோம் அந்த தாத்துக்களினுடைய மாறுதல்கள் இல்ல வாதபித்த கபத்தினுடைய ஒரு இம்பேலன்ஸ் இதனால ஏற்படுறதா கூட இருக்கலாம் பூபாத கம்ப பிரஸ்வேத பேன லாலாதி காரகா சோ இங்க வந்து ஆக்சுவலி இவர் சொல்றது வந்து ரோகத்தை தான் சொல்றார் ரோகத்தினுடைய ஒரு ரிசல்ட்டை தான் இங்க சொல்றாரு அம்னீஷியா அல்லது அம்னீஷியாவை விட அம்னீஷியா இஸ் அ வெரி மைல்டு ஃபார்ம் இங்க வந்து இவர் என்ன சொல்றாருன்னா ஒரு எபிலப்சி லெவல்ல சொல்றாரு இங்க சே பூபாத பூமியில விழறது கம்ப நடுங்கிறது அப்படியே வேர்த்து கொட்டுறது பிரஸ்வேத வேர்த்து கொட்டுறது பேன பேனங்கிறச்ச நுரைக்கிறது வாயில இருந்து அதுக்கப்புறம் லாலாதிகாரினா வந்து எச்சல் ஒழுகின்றே இருக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு காரியமா தனக்கே தெரியாம ஒழுகிறது இது ஐ திங்க் இஸ் மோர் லைக் ஒரு ஒரு பார்க்கின்சன்ஸோ இல்ல அந்த மாதிரி ஒரு டிசீஸோட இருக்கிற ஒரு எபிலப்சி காரணமாக வருது அந்த மாதிரி வியாதிகள்னால ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் சோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரோகம் வியாதி எனக்கு இந்த சுகமும் ரொம்ப பிடிக்கும் சோ அபஸ்மாரங்கிறதுக்கு வந்து எப்படி இப்போ சொல்றாருன்னா ஆஸ்லிஷ்ட பூமி ரசிதாரம் உச்சைகி லோலத் புஜாகார பிரகத்தரங்கம் பேனாயமானம் பதிம் ஆபகானாம் அசௌ அபஸ்மாரிணம் ஆசசங்கே சோ இங்க வந்து சிசுபாலவதத்துல இருக்கக்கூடிய சமுத்திர வர்ணனம் இது அசௌ ஆசசங்கேன்னு இருக்கு அசௌ அபஸ்மாரிணம் ஆசசங்கேன்னு அந்த கடைசியில இருக்கு அதுல வந்து அசௌங்கிறச்சு ஸ்ரீகிருஷ்ணன் கிருஷ்ணர் வந்து சமுத்திரத்தை பாக்குறார் சமுத்திரத்தினுடைய வர்ணனைய பாக்குறச்சு சமுத்திரத்தை எப்படி பார்த்தாருன்னா அபஸ்மாரிணம் ஆசசங்கே ஓ இது வந்து அபஸ்மார ரோகத்தோட இருக்கக்கூடிய ஒண்ணோ அப்படின்னு நினைச்சாரா கிருஷ்ணன் இங்க என்னன்னா சமுத்திரம் எங்க இருக்கு ஆஸ்லிஷ்ட பூமி சமுத்திரத்தினுடைய வர்ணனை எல்லாமே வரிசையா சோ ஆஸ்லிஷ்ட பூமிங்கிறச்சு பூமியை சுத்தி அப்படியே ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு
ரைட். சமுத்திரத்தினுடைய வர்ணனையை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி அபஸ்மார ரோகத்தினுடைய ஒரு வர்ணனையும் இருக்குன்னு பாக்கலாம். ஆஸ்லிஷ்ட பூமின், சோ ஒரு பூமிய வந்து ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சமுத்திரம். அதுக்கப்புறம் உச்சைஹி ரசிதாரம், ரசிதாரம் உச்சைஹி, ரசிதா சத்தமிடுகின்றது, சப்தாயமானம் எப்படி உச்சைஹி ரொம்ப உறக்க சத்தம் போட்டு இருக்கு இந்த சமுத்திரம், அதுல இருந்து விஷு விஷ்ணு பயங்கரமா சத்தம் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் லோலத்து புஜ ஆகார பிருகத்து தரங்கம், லோலத்து தரங்கம் அதனுடைய தரங்கங்கள்லாம் வந்து அசஞ்சின்றே இருக்கு, அலைகள் எல்லாம் பயங்கரமாக அசைகின்றன. அந்த அலைகள் பார்ப்பதற்கு எப்படி இருக்குன்னா புஜ ஆகார பிருகத்து, பிருகத்தரங்கம் ரொம்ப உயர்வாக பெருசு பெரிதாக இருக்கக்கூடிய அலைகள் லோலத்து அசைகின்றன. எது போல இருக்கின்றன? புஜ ஆகார. சோ கைகளை போல் தோள்பட்டைகளை போல் இருக்கும் பெரிய அலைகள் லோலத்து அசைகின்றதாக இருக்கும் சமுத்திரம். பேனாயமானம், நொரை வந்துருக்கு இந்த சமுத்திரத்தில இருந்து. பேனம்ங்கிறது நொரை. அதுக்கப்புறம் ஆபகானம் பதிம், இப்பேற்பட்ட ஆபகாங்கிறது சமுத்திரம், சாரி ஆபகா, ஆபகாங்கிறது நதி, நதிகளினுடைய பதியான சமுத்திரனை, சமுத்திரனானதை அசோ இந்த ஸ்ரீ கிருஷ்ணன் அபஸ்மாரினம் ஆசசங்கே, ஒரு அபஸ்மார ரோகம் கொண்டவனை போல் சந்தேகித்தார். என்ன அபஸ்மார ரோகம் கொண்டவன்? இது எல்லாமே ஸ்லேஷையா உங்களுக்கு வந்து இவனுக்கும் போக வந்திருக்கு. ஆமா, எப்படி ஆஸ்லிஷ்ட பூமி அப்படியே பூமியில விழுந்துருவான். ஆமா, ஒரு அந்த ரோகம் வந்தவன், எபிலெப்சி வந்தவன் வந்து அப்படியே பூமியில விழுந்துருவான். உச்சைஹி ரசிதாரம், ஓன்னு கத்துவான். நினைவு இருக்காது அவனுக்கு, எதுவும் வலிக்கும் அதனால கத்துவான். அதுக்கப்புறம் புஜ ஆகார பிருகத்தரங்கம் லோலத்து, கையினால அசைப்பான் கை கால. அதுக்கப்புறம் பேனாயமானம், வாயிலிருந்து வாயிலிருந்து நொரை தள்ளும் தள்ளும். இந்த மாதிரி ஒரு எல்லாமே வந்து டபுள் மீனிங்கா அபஸ்மார ரோகம் உடையவனுக்கும் போறது, ஆபதானம் பதிகி சமுத்திரத்துக்கும் போகிறது. அதனால அசோ இந்த கிருஷ்ணரானவர் இந்த சமுத்திர நதிகளினுடைய பதியான சமுத்திர பகவானை அபஸ்மார ரோகம் கொண்டவனாக நினைத்தார் அப்படின்னு இருக்கு. அப்படிதானோ அப்படின்னு ஒரு சந்தேகித்தாராம், அவருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. அழகா கொண்டு வந்திருக்க, ரோகத்துல வர்ணிக்காத, டைரக்டா ரோகிய வர்ணிச்சோம்னா அதுல வந்து காவிய ஒரு பியூட்டி கிடையாது. அதனால இங்க வந்து சமுத்திரத்தை வர்ணிக்கிற மாதிரி வர்ணிச்சு அபஸ்மார ரோகத்தையும் கொண்டு வந்து புகுத்துட்டார். அழகா அத வந்து கொண்டு வந்திருக்கார். அஹங்காரம் பிரபாவஸ்ரீஹி வித்யா சத்குலதாதி ஜஹ, ஜஹாங்கரிச்சு ஜாயத்தேன்னு அர்த்தம். எதிலிருந்து ஏற்படுகின்றன? ஹேது என்ன? இப்போ பிரபாவ, தனக்கு இருக்கக்கூடிய ஒரு மகத்துவம், ஸ்ரீ செல்வம், வித்யா படிப்பு, படிப்புனால கர்வம் ஏற்படலாம், சத்குல நல்ல குலத்தினால ஏற்படலாம், ஒரு மதம் தன்னுடைய எஃபெக்ட்னால ஏற்படலாம், பிரபாவங்கிறச்சு ஒரு கரிஸ்மா அல்லது வெல்த் இல்லைன்னா படிப்பு இல்லைன்னா நல்ல குலம், இவைகளினால் உண்டாகின்றன. ஆதிபதத்தினால சௌரியம் இருக்கலாம், பரசுராமருக்கு வந்து சௌரியத்தினால அவருக்கு வந்து பெரிய கர்வம், அவருக்கு பண்ண போறாருங்க இல்ல அஸ்வத்தாமா அவன் சொல்ல போறீங்க. அதுக்கப்புறம் இதனால என்ன ஏற்படலாம், காரியம் என்ன, அது அடுத்த லைன்ல கொடுத்திருக்காரு. அவக்ஞா ச விலாச அங்க தர்ஷன அவினயாதிகிருது. அவக்ஞா இன்னொருத்தர வந்து அவதூறாக பேசுபடுது அல்லது இக்னோர் பண்றது, இன்னொருத்தர வந்து ரொம்ப ஒதுக்குறது. ச விலாசம் ஒரு மதமதப்போட பேசுறது, ஷோயிங் ஒரு பகட்டு, அதுதான் ச விலாசம். பகட்டுங்கிறது விலாசம். அங்க தர்சன, அங்க தர்சனம் தன்னுடைய அங்கங்களை காண்பிக்கிறது, அதாவது நான் பண்றேன் பாரு அப்படின்னு அப்படி கையை எடுத்து காமிக்கிறது, இல்ல என்ன புஜபலம் துரியோதனன் எல்லாம் தொடைய தட்டி காமிக்கிறது எல்லாம் மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கர்வாகம். அப்புறம் அவினயாதிக்கிறது, அவினயம் கட்டுப்பாடு இல்லாத சாஸ்திர விருத்தமான காரியங்களை செய்யறது, இது இதுதான் வந்து உண்டு படுத்துறது. என்னது கர்வம்ங்கிறது, இதை எல்லாத்தையும் உண்டு பண்றது. சோ இதெல்லாம் கர்வத்தினுடைய காரணம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து
திருதாயுதோ யாவதஹம் தாவத் அன்யைஹி கிம் ஆயுதைஹி யத்வா ந சித்தம் அஸ்திரேண மம தத் கேன சாத்யதாம். இது வந்து அஸ்வத்தாமா வேணி சம்ஹாரம்ங்கிற நாடகத்துல அவன் சொல்றது, நான் வந்து ஆயுதத்தை எடுத்துட்டு இருக்கிற சமயத்துல இவன் என்ன பண்ண முடியும், யாருக்கு மத்த ஆயுதங்கள்னால என்ன பிரயோஜனம், யாவது எது நாள் வரையில் அகம் திருத ஆயுதா, நான் வந்து ஆயுதத்தை தூக்கினவனாக இருக்கும் பொழுது தாவத்து அவ்வரையில் கிம் ஆயுதைஹி கிம், மற்ற ஆயுதங்களினால என்ன பிரயோஜனம், கிம்ங்கிறச்ச கிம் பிரயோஜனம், எத்வா அல்லது மாம அஸ்திரேன எதுன்னா சித்தம், என்னுடைய அஸ்திரத்தினால ஒரு விஷயத்தை சாதிக்க முடியலையே ஆனால் அது எதனால சாதிக்க முடியும், நான் வந்து ஆயுதத்தை வச்சுட்டு இருக்கிறச்சே மத்த ஆயுதங்கள்னால என்ன பிரயோஜனம், என்னுடைய அஸ்திரத்தினால ஒரு விஷயம் சித்திக்கல அப்படின்னு ஆயிடுச்சுமே சிந்திக்க எதாலையும் சாதிக்க முடியாதது, மத்த ஆயுதங்களால என்ன பிரயோஜனம், என்னாலே முடியலன்னா என்னன்னா ஆக்சுவலி இது வந்து ரொம்ப ஒரு சோகமான ஒரு சீன், ஆனா அந்த சோகம் வந்து அவனுடைய ஒரு பராக்கிரமத்தினால ஏற்படுகின்ற கர்வம், துரோணரை வந்து வெட்டிப்பிட்டாங்கிற ஒரு இது வந்துருச்சு நியூஸ் வருது, அந்த நியூஸ கேட்ட உடனே அஸ்வத்தாமாவுக்கு வந்து பொறுக்கல, அப்படின்னு சொல்லி சொல்றது. ஓ அஸ்வத்தாமா, ஆமா 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 ஆமா, அப்பதான் அவர் சாபம் கொடுக்கிறாரா, என்ன சாபம் எனக்கு அது ஞாபகம் இல்ல, இது வந்து எனக்கு துரோணருடைய நியூஸ் கேட்டதுக்கு முன்னாடியோ அப்படின்னு எனக்கு ஞாபகம் இல்ல, கரெக்டா கான்டெக்ஸ்ட் இங்க ஞாபகம் இல்ல, ஐதர் துரோணருடைய நியூஸ் கேட்கறதுக்கு முன்னாடி இருக்கலாம் இல்லன்னா அதுக்கப்புறம் இருக்கலாம், முன்னாடியா இருந்ததுனால கூட இது ஃபிட் ஆகும் எனக்கு, அந்த நாடகத்தை பார்த்தாதான் தெரியும், வியாக்கியானத்துல கரெக்டா போடல, ஜஸ்ட் கர்ணனை பார்த்து அஸ்வத்தாமா சொல்லக்கூடிய உக்தி இது அவ்வளவுதான். சரியா, நெக்ஸ்ட் மரணம். மரணம்ங்கிறது வந்து ஷராத்யைஹி அம்புகளினால் உண்டாகிறது மரணம், ஷரம்னா அம்புகள் வெபன்ஸ்னால உண்டாகிறது, இதுதான் ஹேத்து, ஷராத்யைஹிங்கிறது ஹேத்து, ஜீவ தியாகா மரணம், மரணம்ங்கிறது அதோடைய லட்சணம்னா போயிடும், ஆமா ஜீவன் போயிடுறது, இதனால என்ன ஆகிறது, காரியம் என்ன, அங்க பதனாதி கிருது, அங்க பதனம் ஒண்ணுமே கிடையாது, இது விழுந்துடுறது விழுந்துடுறது, இதுதான் இதுல வந்து ரகுவம்சத்துல இருந்து எடுக்கிறார் எக்ஸாம்பிள், 12வது சர்க்கத்துல வர்றது 14 நினைக்கிறேன், தாடகாவதம் வர்ணனம் ராம மன்மத ஷரேண தாடிதா துஸ்ஸகேன ஹிருதயே நிஷாச்சரி கந்தவத் ருதிர சந்தன உக்ஷிதா ஜீவிதேஷ வசதி ஜகாம சா சா நிஷாச்சரி, அந்த அரக்கி தாட்டகா அவளுடைய கணவன் வந்து சுந்தன்னுங்கிறவன் ஏற்கனவே செத்து போயிட்டான், ஜீவிதேஷ வசதி தன்னுடைய பிராணேசனான சுந்தன் அவன் அவன் போன வசதி அவனுடைய இருப்பிடத்திற்கு ஜகாம சென்றாள், அவள் என்ன மரணத்தை அடைந்தாள், சரி எப்படி மரணத்தை அடைந்தாள் அப்படின்னா, ராம மன்மத ஷரேண மன்மதன் போல இருக்கக்கூடிய ராமன், அப்படிப்பட்ட ராமனுடைய ஷரேண அம்புகளினால் அம்பினால் தாடிதா ஹிருதயே தாடிதா ஹிருதயத்தில் அடிக்கப்பட்டவளாக, அந்த ஷரம் அம்பு எப்படி இருந்ததுன்னா துஸ்ஸகேன பொறுக்க முடியாத ராமனுடைய மன்மத அம்புகளினால் தாடிதா ஹிருதயே தாடிதா ஹிருதயத்தில் அடிக்கப்பட்டவளாக அந்த நிஷாச்சரி என்னாச்சு அவளுக்கு, கந்தவத்து ருதிர சந்தன உக்ஷிதா, அப்படியே சந்தனம் ருதிரம் ரொம்ப ஒரு துர்கந்தத்தோட இருக்கக்கூடிய கந்தவத்துங்கிறச்சு ஐதர் வாசனை துர்வாசனை துர்நாற்றம்னு இருக்கலாம், நாற்றம் நல்ல வாசனையாவும் இருக்கலாம், சோ இந்த இடத்துல ருதிரம்னு எடுத்துக்கிறச்சு ரத்தத்துக்கு ஸ்மெல்லுன்னு வர்றச்சு அது துர்கந்தம்னு எடுத்துக்கணும், சோ கந்தவத்து ருதிரம் ஒரு வாசனையுடன் கூடின நாற்றத்துடன் கூடின ருதிரம் ரத்தத்தினால் ரத்தம் என்கிற சந்தனம் சந்தனத்தினால உக்ஷிதா பூஷப்பட்டவளாக, அப்படியே அவருடைய ஹிருதயத்துல அவர் வந்து ஷரத்தினால அடிச்ச உடனே அவ சரீரத்துல மார்புல பூரா வந்து ருதிரம் ஏற்பட்டுருது ரத்தம் வந்துருது, அந்த ரத்தம் பாக்குறதுக்கு அப்படியே சரீரத்துல மார்புல வந்து சந்திரம் பூசின மாதிரி இருந்தது அவளுக்கு, ரைட், இதுல என்னன்னா
இது வந்து டபுள் மீனிங். ஸ்லேஷையில உங்களுக்கு வந்து ஒரு இரவுல சஞ்சரிக்க கூடிய அபிசாரிகா மாதிரி இருக்கு. ராத்திரி நிஷாச்சரிங்கிறச்சு ராத்திரியில வேஷ்யாஸ்திரி எப்படி தன்னுடைய பிராணேஸ்வரனுடைய வீட்டுக்கு போவோளோ, ஜீவி தேச வசதிங் கதா, வசதினா வீடு தானே. இங்கே சுந்தன் இருக்கக்கூடிய நரக்கம்னு சொல்லாத, இங்க வந்து ஒரு நிஷாச்சரி அபிசாரிகா ஜீவிதேஷ வசத்தின் தன்னுடைய பிராணநாதனுடைய வீட்டுக்கு ரகசியமாக போறா. அப்ப போகர்ச்சு கிருதையே துஸ்ஸகேன மன்மத சரேன தாடிதா. ரத்தத்தையே சந்தன மாதிரி பூசிண்டு அவள் வந்து அவன் பின்னாடி அவளோட ஊருக்கு போனா, அவனுடைய வீட்டுக்கு போறான் அப்படின்னு. மன்மதனுடைய அம்புகளினால் அடிக்கப்பட்டவளாக, மன்மத ஆவேசம் கொண்டவளாக சந்தனத்தை வந்து அப்படியே தன்னுடைய மார்புல பூசிக்கொண்டு வாசனையுடன் இந்த ஒரு அபிசாரிகா எப்படி தன்னுடைய பிராணேஸ்வரன் வீட்டுக்கு போவாளோ அந்த மாதிரி இங்க தாடகாவானவள் மரணம் அடைந்தாள் அப்படிங்கிற. அவர் அம்பு போட்டார், ரத்த வெள்ளத்துல போனாங்கிற விஷயத்த ரெண்டு விதமா போட்டிருக்காரு. அது ஆக்சுவலி வந்து சில இடங்கள்ல வந்து தோஷம்னு சொல்லுவா. ஏன்னா உங்களுக்கு வந்து தீபச்சரசம் வரணும், தீபச்சரசம் வர்ற இடத்துல ஒரு சிங்கார ரசத்தை கொண்டு வந்திருக்காரு, இது ரெண்டும் அப்போசிங் ரசம், விருத்த ரசம், இது ரெண்டும் கொண்டு வரக்கூடாதுன்னு சில பேருடைய அபிப்பிராயம். ஆனா அதுல என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த அடிபட்டதுனால அவனும் ராமபாணத்துல தான் போயிருக்கான், இவளும் ராமபாணத்துல தான் போயிருக்கான். போத் ஆஃப் தம் வில் மீட் பட் வேர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல ரைட்டு தான், அப்படியே யோசிக்கலாம். அதை யோசிச்சு பார்த்தோம்னா இவரால நர்கதி கிடைச்சதா, அதனால வந்து சுங்கார ரசத்தோட சேர்த்து இது பண்ணிருக்கலாம். கடைசியில ராம பாடத்துல நம்ம போனோம் போனோம்னு எவ்ரிபடி பிரே, ராமர் பாணத்தை போட்டு நம்ம போனோம். ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சாச்சு இவர் பரமாத்மான்னு. எனக்கு வந்து காளிதாசனுக்கு வந்து தோஷம் சொன்னாலும் எனக்கு பிடிக்காது. காளிதாசன் பேர்ல இல்ல பவபூதி பேர்ல ஒரு தோஷம் சொன்னா எனக்கு பிடிக்காது. அதனால அதுக்கு ஏதாவது ஒரு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கடுத்துருச்சுன்னா கப்பன பிடிச்சிருவேன். ஆமா ஆமா, திஸ் இஸ் a very nice explanation. இல்ல பிகாஸ் ஏன்னா இல்ல எப்பவுமே ஒரு தோஷம் ஒருத்தர் மேல சொல்லணும்னா அவளுக்கு மேல நாம படிச்சிருந்தா தானே சொல்ல முடியும் இல்லையா. தோஷம் சொல்லுறதுக்கு அதை நான் கரைச்சு குடிச்சா தான் அதை பத்தி தோஷம் சொல்ல முடியும். ஒரே ஒரு வேர்ட்ஸ் வச்சுட்டு, ஒரு சென்டென்ஸ் வச்சுட்டு, ஒரு பேராகிராஃப் வச்சுட்டு, we cannot say any தோஷம் மாறியது. அப்புறம் ஃபுல்லா கரைச்சு குடுத்த அப்புறம் நீ வந்து சொன்னா ஓகே அக்ரி, நீ அதுக்கு மேல ஒண்ணு உண்டு சொன்னா டெஃபினெட்லி அக்ரி. இல்ல இது நல்ல எக்ஸ்பிளனேஷன். சோ ராமருடைய பாணத்தால அடிக்கப்பட்டவள்னு கரைச்சு உங்களுக்கு வந்து நல்ல கதியை அடைந்தால் அதனால உங்களுக்கு வந்து சிங்கார ரசத்தையும் சேர்த்து போடுறது ரொம்ப அழகா தான் இருக்கு. மரணம் ஸ்பஷ்டம். அம்பு விழுந்ததுனால எப்படி யமாலயம் ஜகாமன்னு போட்டதுனால நமக்கு வந்து மரணம்ங்கிற ஒரு வியபிசாரி பாவம் இதுல தெரியுது. சரியா?